இன்றைய மன்னா யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். John 16:33. In this world you will have trouble, but take heart, I have overcome the world. அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நீதான நாமத்திலே அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலே நம்மை பலப்படுத்த திடப்படுத்த ஆண்டவர் நமக்கு தருகின்ற வார்த்தை என்னவென்றால், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்ற வார்த்தை ஆகும். இயேசு இந்த உலகத்தில் மனிதனாக வாழும்போது அவருடைய சிலுவை மரணத்துக்கு முன்பாக சொன்ன உபதேச வார்த்தைகளில் ஒன்று தான் இன்று தேவன் நமக்கு தருகின்ற வார்த்தை. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த உலக வாழ்வில் உபத்திரவம் இருப்பது நிச்சயம். அந்த உபத்திரவத்திலும் திடன் கொண்டு ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டுமானால் இந்த உலகத்தில் பாடுகளை ஜெயித்த இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். பவுலும் பர்னபாவும் லிஸ்திரா மற்றும் இக்கோனியா பட்டணத்துக்கு சென்று சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே நாம் படுகின்ற உபத்திரவங்களின் வழியாக தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆகவே உபத்திரவங்கள் பாடுகள் உங்களை நெருக்கும் போது சோர்ந்து போகாமல் கர்த்தருக்குள் நீங்கள் திடப்பட வேண்டும். இந்த உபத்திரவங்களை ஜெயித்த இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 4:15-16 வேதம் கூறுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்று யோபு தான் சந்தித்த அத்தனை போராட்டமான சூழ்நிலைமையிலும் உபத்திரவத்திலும் அவன் பாவம் செய்யவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாமும் கூட நம்முடைய உபத்திரவத்தின் பாதையிலே சோர்ந்து போகாமல் திடன் கொண்டு இயேசுவை பார்த்து முன்னேற வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாயின்னாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகின்றவர். ஆகவே உபத்திரவத்தின் பாதையிலே அவரை நோக்கி பார்த்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான தெய்வ பிள்ளைகளே, உபத்திரவத்தின் பாதையிலே சோர்ந்து போயிருக்கின்ற உங்களை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் உபத்திரவத்தின் பாதையிலே திடன் கொள்ளுங்கள், சோர்ந்து போகாதிருங்கள் என்று. உபத்திரவத்தின் பாதையிலே எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதிருக்கிறவராகிய பிரதான ஆசாரியராகிய இயேசுவே நமக்கு இருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாடுகள் எல்லாம் நன்றாய் தெரியும். நம்முடைய உபத்திரவங்களிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முதலாவதாக திடன் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே அவரண்டையிலே நெருங்கி சேருவோம். அவர் நம்முடைய உபத்திரவங்களில் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்துவார். ஜபம். உங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் ஆண்டவரே இவ்வளவு நேரமாய் நாங்கள் தியானித்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வசனத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. சப்பா ஆண்டவரே, இந்த உலகத்திலே உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்கிறதான வேளையிலே சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரவத்தின் பாதையிலே திடனை பெற்றுக்கொள்ள ஏசப்பா உம்மை நோக்கி பார்த்து புதிய பலனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே அனுகிரகம் செய்வீராக ஆண்டவரே. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இருக்கிறீங்களே தகப்பனே. உலகத்தை ஜெயித்தவராகிய இந்த உலகத்தின் பாடுகள் உபத்திரவங்களை ஜெயித்தவராகிய உம்மை பார்த்து ஒவ்வொரு நாளும் இந்த உலக ஓட்டத்திலே முன்னேற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலே நீ கிருபையை தந்தருளுவீராக தகப்பனே. ஏசப்பா ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் யாராயிலும் ஆண்டவரே உபத்திரவத்தின் பாதையிலே சோர்ந்து போய் தளர்ந்து போயிருப்பார்களே, ஆனால் இந்த நாளிலே அவர்கள் ஆண்டவரே அப்பா ஜெயித்த கிறிஸ்துவாகிய உபத்திரவத்தை ஜெயித்த கிறிஸ்துவாகிய உம்மை நோக்கி பார்த்து திடன் கொண்டு முன்னேற நீ இருந்த நாளிலே ஒவ்வொருவருக்கு அனுகிரகம் அருளுவீராக தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே. யோபு தன்னுடைய உபத்திரவத்தின் பாதையிலே ஆண்டவரே முறுமுறுக்காமல் உம்மை பார்த்து முன்னேறினது போல ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த நாளிலே அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்வார்களாக தகப்பனே. ஆண்டவரே உபத்திரவத்திலே பொறுமையாயிருந்து திடனை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் இந்த நாளின் காலை வேளையில அனுகிரகம் செய்வீராக. அப்பா அந்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளானது ஒவ்வொருவருக்கும் மனமகிழ்ச்சியின் நாளாய் சந்தோஷத்தின் நாளாய் ஆண்டவரே அற்புதங்களை எதிர்பார்க்கிற நாளாய் அமைவதாக தகப்பனே. நீர் அப்படியாய் செய்ய போகிறபடியால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆமீன்.